ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆடி மாத பௌர்ணமி தினம். உத்திராட நட்சத்திரம் கூடிய ஆடி தபசு நன்னாள். தெய்வீக மாதமான ஆடி மாதத்தில் அம்பாள், அதாவது கோமதி அம்மன், சிவபெருமான் மற்றும் பெருமாளை ஒரு சேர தரிசனம் செய்ய வேண்டும் என்று கேட்டு தவம் இருந்தாள். ஹரியும் சிவனும் ஒன்றே என்று மக்களுக்கு உணர்த்த அம்மன் தவம் இருந்த தலம்தான் சங்கரன் கோவில். ஹரி என்பதற்கு துன்பங்களை போக்குபவன் என்று பொருள். இது காக்கும் கடவுளான பெருமாளின் ஒரு பெயராகும். ஹரன் என்பது நமது கர்ம வினைகள் அனைத்தையும் அழிக்கவல்ல சிவபெருமானை குறிக்கும் ஒரு பெயர். ஹரியும் சிவனும் ஒன்று என்கிற உன்னதமான இறை தத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாகவே இந்த ஆடி தபசு திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதை விளக்கும் வகையில் சங்கரன் கோவில் தளத்தில் ஒற்றை காலில் தவமிருக்கும் பார்வதி தேவியாகிய கோமதி அம்மனுக்கு சங்கரலிங்க சுவாமி தனது உடலின் ஒரு பாதியை சங்கரராகவும் மறுபகுதியை நாராயணராகவும் மாற்றி சங்கர நாராயணர் கோலத்தில் தரிசனம் தந்து அருள் புரிந்தார். இந்த அரியும் சிவனும் இணைந்த ஸ்ரீ சங்கர நாராயண தரிசனம் இந்த ஆடி பௌர்ணமி உத்திராட நட்சத்திர தினத்தில், அதாவது இன்றைய தினம், அன்னை கோமதிக்கு கிடைத்தது. இந்த அற்புதமான நிகழ்ச்சியே ஒவ்வொரு வருடமும் ஆடி தபசு திருவிழாவா கொண்டாடப்படுறது. வாழ்விற்கு தேவையான வளங்களை வழங்குபவர் திருமால். கர்ம வினைகளை அறுத்து மரண பயம் உட்பட அனைத்து மனம் சார்ந்த துன்பங்களை போக்கி வீடு பேற்றை அளிக்க வல்லவர் சிவபெருமான். இவரை வெவ்வேறு கோவில்களுக்கு சென்று வழிபடும் நிலையும் உள்ளது. ஆனால் இந்த சங்கரன் கோவிலில் அருள் புரியும் சங்கர நாராயணர் சிவன் மற்றும் பெருமாளின் அம்சம் கொண்டவர் என்பதால் இந்த ஆடி தபசு காலத்தில் சங்கர நாராயணரை வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் எத்தகைய குறைகளும் சங்கடங்களும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுறது. திருமணம் காலதாமதமாகும் நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தேறும். தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், குழந்தை பேரின்மை போன்ற அனைத்து குறைபாடுகளும் ஆடி தபசு விழா காலத்தில் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயணரை வழிபடுவதால் நிச்சயம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுறது. அது மட்டுமல்லாமல் இன்று சங்கர நாராயணரையும் கோமதி அன்னையையும் வழிபட மூன்று தெய்வங்களின் அருள் ஒரு சேர கிடைக்கும். இந்த மூன்று தெய்வங்களின் அனுகிரகம் இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தாண்டவமாடும் என்பது உண்மைதானே. அதனால் நாம் இந்த அற்புதமான ஆடி தபசு தினத்தில் நாம் ஸ்ரீ கோமதி அஷ்டகம் சொல்லி மூன்று தெய்வங்களின் அருளையும் ஒரு சேர பெறலாம். அது மட்டுமல்லாமல் நமது வீட்டை சுற்றி அல்லது வீட்டு பகுதிகளில் பாம்பின் நடமாட்டம் அதிகமாக கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருந்தால் இந்த சங்கரன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு அங்கே கொடுக்கும் புற்று மண்ணை கொஞ்சம் எடுத்து வந்து மஞ்சள் துணியில் கட்டி வாசல் பகுதியில் கட்டி தொங்கவிட்டால் அங்கு பாம்பின் நடமாட்டம் இருக்காது என இதனால் பயன்பெற்ற பக்தர்கள் கூறுகின்றனர். கோமதி அன்னை கருணை கடலானவர். அதனால் சங்கரன் கோவில் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியை சார்ந்த ஊர்களில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு கோமதி என்று பெயர் சூட்டுவது இன்றும் வழக்கத்தில் இருக்கு. இந்த அற்புதமான ஆடி தபசு திருநாளில் நாம் சங்கரன் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் அருகில் இருக்கக்கூடிய சிவன், விஷ்ணு, அம்பாள் என எந்த தெய்வத்தின் கோவிலாக இருந்தாலும் சென்று வழிபட்டு பலன் பெறலாம். நாம் இப்போ கோமதி அஷ்டகம் பார்க்கலாம். ஸ்ரீ கோமதி அம்ப அஷ்டகம். ஸ்ரீ கோமதி அஷ்டகம். ஓம் கணேஷாய நமஹ. பூகைலாசே மனோகே புவன வனவ்ருதே நாக தீர்த்தோபகண்டே ரத்ன பிரகார மத்யே ரவிச்சந்திர மகாயோக பீட்டே நிஷண்ணாம் சம்சார வியாதி வைத்யம் சகல ஜனநுதம் சங்க பத்மார்ச்சிதாங்க்ரிம் கோமத்யம் வாசமேதம் ஹரிஹர வபுஷம் சங்கரேஷம் நமாமி லக்ஷ்மீ வாணி நிஷேவிதாம்புஜபதாம் லாவண்ய சோபாம் சிவாம் லக்ஷ்மீ வல்லப பத்ம சம்பவனுதாம் லம்போதரோல்லாசினீம் நித்யம் கௌஷிக வந்தியமான சரணாம் ஹ்ரீங்கார மந்த்ரோஜ்வலாம் ஸ்ரீ புன்னாகவனீஸ்வரஸ்ய மகிஷீம் தியாயேத் சதா கோமதீம் தேவீம் தானவராஜ தர்ப்ப ஹரிணீம் தேவேந்திர சம்பத் பிரதாம் கந்தர்வோர கயக்ஷ சேவித பதாம் ஸ்ரீசைல மத்யஸ்திதாம் ஜாதி சம்பக மல்லிகாதி குசுமைஹி சம்ஷோபிதாங்கிரித்வயாம் ஸ்ரீ புன்னாகவனீஸ்வரஸ்ய மகிஷீம்
ध्यायेत् सदा गोमतीम् उद्यत् कोटि विकर्तन द्युति निभाम् मौर्वीम् भवाम्बो निदेहे उद्यत् तारकनाथ तुल्यवदनाम् उद्योतयन्तीम् जगत् हस्तन्यस्तशुकप्रणालसहिताम् हर्षप्रदामम्बिकाम् श्रीपुन्नागवणीश्वरस्य महिषीम् ध्यायेत् सदा गोमतीम् कल्याणीं कमणीयमूर्तिसहितां कर्पूरदीपोज्ज्वलां कर्णान्तायतलोचनां कलरवां कामेश्वरीं शङ्करीं कस्तूरितिलकोज्ज्वलां सकरुणां कैवल्यसौख्यप्रदां श्रीपुन्नागवणीश्वरस्य महिषीं ध्यायेत् सदा गोमतीम् वैडूर्यादि समस्त रत्न कचिते कल्याण सिंहासने स्थित्वा शेष जनस्य पालन करीम श्रीराजराजेश्वरीम भक्ताभीष्ट फल प्रदां भयहरां बंडस्य युद्धोत्सुकां श्रीपुन्नागवणीश्वरस्य महिषीं ध्यायेत् सदा गोमतीं शैलादीशसुतां सरोजनयनां सर्वागविद्वंसिनीं सन्मार्गस्थितलोकरक्षणपरां सर्वेश्वरीं शाम्भवीं नित्यं नारदतुम्बुरुप्रभृतिभिः वीणाविनोदस्थितां श्रीपुन्नागवणीश्वरस्य महिषीं ध्यायेत् सदा गोमतीं पापारण्यदवानलां प्रभजतां भाग्यप्रदां भक्तिदां भक्तापत्कुलशैलभेदनपविं प्रत्यक्षमूर्तिं परां मार्कण्डेयपराशरादिमुनिभिः संस्तूयमाणामुमां श्रीपुन्नागवणीश्वरस्य महिषीं ध्यायेत् सदा गोमतीं श्वेतारण्यनिवासिनीं प्रतिदिनं स्तोत्रेण पूर्णाननां त्वत्पादाम्बुजसक्तपूर्णमनसां स्तोकेतरेष्टप्रदां नानावाद्यवैभवशोभितपदां नारायणस्यानुजां श्रीपुन्नागवणीश्वरस्य महिषीं ध्यायेत् सदा गोमतीम् इति श्रीगोमत्यम्बाष्टकं सम्பூர்ணம். ஊசி முனையில் நின்று அம்பாள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் மேற்கொண்ட இந்த ஆடி தபசு தினத்தில் கருணை கடலான கோமதி அன்னையை, பராசக்தியை, உமையவளை, சிவபெருமானை, மகாவிஷ்ணுவை, இருவரும் சேர்ந்த சங்கர நாராயணரை வீட்டிலிருந்தபடியே அனைவரும் மனதார பிரார்த்தித்து வழிபட்டு நல்லருள் பெற்றிடுவோம். சகல சௌபாகியங்களும் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.